இனிமே இவன் கூட சேர்ந்து விளையாடுனே தபா நீ ராத்திரிக்குள்ள பால் வாங்கி தர அவ்வளவுதான் வர கணக்கு பிள்ளை ரெடி பண்ணிடுங்க சீக்கிரம் ஆச்சா தோ ஆச்சே சீக்கிரமா எடுத்து வாங்க இந்தாங்க ஹலோ विश्वनाथन मूत पयान परंदाम फाइल्स करेक्टा वांगो தம்பி போன்ல யாரு அது டிசிடிஓ ஆபீஸ்ல இருந்து பேசنا அப்பாவ கேட்டா வரலாம் தம்பி அப்பா இல்லாத டைத்துல நீங்க போனா எப்படி தம்பி நீங்க எடுத்துட்டு போங்க தம்பி டிசிடிஓ ஆபீஸ்ல என்ன எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும் தம்பி அதுவும் இல்லாம வெளியில போலீஸ்காரங்க மார்வேஷத்துல இருப்பாங்க இப்போ என்ன பண்றது தம்பி சரி ना पाक नहीं पो चित्रा मुदलाली ये गात तेरी मोनो नला तेरी है सर इधर इतने पो इंदु भाई को लगकर फाइल लला इन्हें तो सर उनक तेवे या येन्ना सोल रोना आधा मट्ट सही सही सर नेहरा आत क पोई भाईये कुड़ते वंदने र को यान जड़ा माधरे निकरा नहीं शर्ट सर நல்லா இருக்கு இத பார் ஆத்துக்கு போய் வாசல்ல நின்னு பைய குடுத்துட்டு வந்த நேரு புரியதா கோக்கல பாத்தினா கெக்க பக்கன் சிரிச்சு பேசிட்டே இருக்காரு போனியா அம்மாண்ட பைய குடுத்தியா வந்த நேரு சரி சார் போ சார் பஸ்ல போட்டுமா நடந்து போட்டுமா சரி நடந்தே போறேன் இது வரேமா சீக்கிரம் வா டைம் ஆகுது கோகுல் நானு மண்ணிய கோயிலுக்கு போறோம் வீட்டை பத்திரமா பாத்துக்கோ ஆ உனக்கு எங்கனா வெளியில போறேனா அப்பாவோ அண்ணனோ வந்தப்புறம் போ என்ன ஏன் அங்கேயே அடைஞ்சு கிடக்குற ஹால்ல வந்து உட்காரலாம் இல்ல கதவுல ஏன் சாத்தி இருக்கு रामू मार्केट पे इरकांडा इप्पा वंदरुवा एना वीट भद्रमा पातिक्रिया वरटा वामा கோகுல் அம்மா இல்ல நான் இல்ல அம்மாவும் மண்ணியும் கோயிலுக்கு போயிருக்காங்க நீ தனியா இருக்க அம்மா சரி நம்ம கடையில வேலை செய்ற சித்ரா கிட்ட ஃபைல கொடுத்து அம்ச்சிருக்கேன் அத வாங்கி வெச்சிரு
ஏன் அவகிட்ட கொடுத்தம்ப்ர? கடையில சின்ன பிரச்சனைடா. என்ன பிரச்சனை? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். அந்த வாங்கி என் பெட்ரூம்ல இருக்கிற பீரோக்குள்ள வச்சிரு. சரி. டே கோகுல், தனியா வர்க்க? ஆமா. சித்ரா வந்தா வாசல்லே வாங்கிட்டு அனுப்பிவிட்டு. ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காதரா, சீக்கிரம் அனுப்பிடு. சரி. மாத்திரை சாப்பிட்டியா? டேய், மாத்திரை சாப்பிட்டியா இல்லையா? சொல்றா. போட்டேன். சரி, வச்சுடுறேன். பெரிய பங்களா கூட தீப்பட்டி சைஸ்ல தெரியுது. மனுஷா ஒவ்வொருத்தரும் இங்க வந்து பாக்கணும். புள்ளி புள்ளியா தெரியுது பாருங்க. அத இருந்துட்டு போட்டோ. நைட்டுக்கு என்ன டிஃபன் பண்ண போற? அடவியல் பண்ணலாம்னு இருக்கேன். அது உங்க மாமாவுக்கு பிடிக்காது இல்ல? நான் அப்பா கிட்ட கேட்டுட்டேன், நான் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டேன். கோகுலுக்கு அது பிடிக்காது. ஆமா, அவர் என்ன பெருசா சாப்பிட போறார்? தட்டை பார்த்து கோமா முறைச்சுட்டே இருப்பார். வேற என்ன தெரியும்? அவனை கரிச்சு கொட்டுறதே நோக்கு குழப்பா போயிடுது. மூணு மழம் பூ கொடுங்க. எவ்வளோ? 10 ரூபாம்மா. சித்ரா, இங்க என்னமா பண்ற? அப்பா, என்னமோ தெரியலப்பா, இந்த ஃபைல் எல்லாம் கொடுத்து வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு வர சொன்னாங்க. அதான் போயிட்டு இருந்தம்மா. இங்க பாருமா சித்ரா, நீ வெகுளித்தனமா எல்லாருக்கிட்டையும் சிரிச்சு பழகுற, எல்லாரும் நல்லவங்க இல்லம்மா, பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்க. சரிப்பா, நீ சொல்றபடியே நான் இனிமே நடந்துக்கிறேன். சரிம்மா. சரியா? இந்த பூ வச்சிருக்கேன் எப்படி இருக்கு? உனக்கு என்னம்மா மகாலட்சுமி மாதிரி இருக்கு. பைப்பா, போயிட்டு வா, பார்த்து போ. சித்ரா, வணக்கம் சார். வணக்கம். நான் தான் விஸ்வநாத ஐயரோட மூத்த பையன் பரந்தாமன். ஹலோ. நீங்கள் வருவீங்கன்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்பா ஒரு சின்ன வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கார் சார். நீங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணுறதுக்குள்ள அவர் வந்துருவார்ல? வந்துருவார் சார். ஓகே, வரட்டும். இதான் நம்ம கடை. அப்படியா? கடைக்குள்ளே தான் ஆஃபீஸாக இருக்கு. ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிடலாம். அப்போ வரதுக்குள்ள நம்ம செக் பண்ணிடலாம். அப்போ சரி, வாங்க. இது போன தீபாவளிக்கு எடுத்தது. எனக்கு பச்சை கலர் ரொம்ப பிடிக்கும். ஆமா, உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்? பச்சை. உனக்கு எந்த பூ பிடிக்கும்? எனக்கு இதோ மல்லிகை பூ ரொம்ப பிடிக்கும்.
இவ்ளோ பெரிய வீடு. ஹாய். சி, வாசனை இல்ல. உங்களை பார்த்தா அப்படி இல்லவே இல்ல, ரொம்ப சாதுவா இருக்கீங்க. ஆனா எனக்கு வில்லனா இருந்தத ரொம்ப பிடிக்கும். நிஜமாவா? ம், ப்ராமிஸ். ஏன் சிரிக்கிற? ஏன் சின்ன சார், நான் சிரிச்சா அழகா இல்லையா? இல்ல சித்ரா, நீ அழகா இல்ல, ஆனா உன காதலிச்சிருவேனு பயமா இருக்கு அப்படின்னு மாதவன் சாலினி கிட்ட சொன்ன மாதிரி நீங்க என்கிட்ட டயலாக் சொல்ல போறீங்களா என்ன? உனக்கு பயமா இல்லையா? பயமா? எதுக்கு பயப்படணும்? இவ்வளவு பெரிய வீட்டுல நாம ரெண்டு பேரும் மட்டும் தனியா இருக்கும், பயமா இல்ல? நீங்க என்ன ரேப்பா பண்ண போறீங்க? இல்ல, நான் தான் அந்த பழைய கால படத்துல எல்லாம் ஹீரோயின் வருவாங்களே அந்த மாதிரி அப்படின்னு கத்திட்டு வெளியே ஓட போறேன். ஆனா அது எல்லாத்துக்கும் முன்னாடி கதவை மூடணும், தெரியுமா? சரி சின்ன சார், எனக்கு நேரமாவது, நான் கிளம்புறேன். கையெடுங்க. இரு, கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம். அய்யோ, வரும்போதே பெரியவரு பைய வச்சுட்டு உடனே வரணும்னு சொல்லிருக்காரு. அதுவும் இல்லாம எங்க அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா? வழியில என்ன பார்த்துட்டு இந்த மாதிரி வெகுளியா எல்லார்கிட்டயும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்க, அது எல்லாம் எல்லாரும் தப்பா எடுத்துப்பாங்கன்னு சொல்லி அமிச்சிருக்காரு. ஏன் சின்ன சார், நீங்க சொல்லுங்க, நான் பேசுறத நீங்க தப்பா எடுத்துட்டு இருக்கீங்க? இல்ல. குட் சின்ன சார். சரி, கை எடுங்க, நான் போறேன். எனக்கு ஒரு கப் காஃபி போட்டு கொடுத்துட்டு போ. ஆ, உங்க வீட்டு சமய கட்டல நான் காஃபி போடணுமா? வேண்டாம். வீட்டுல யாருமே இல்ல, அதான் கேட்டேன். ஐயே, என் காஃபியே கஷாயம் மாதிரி இருக்குமே. பரவாயில்ல, நான் குடிக்கிறேன். சரி, உங்க தலையை தான் நான் என்ன பண்ண முடியும்? சரி, சமய கட்டு எங்க இருக்கு? நேரா போய் ரைட்டா? சரி, கையாடுங்க. இப்படியே குனிஞ்சு போ. என்ன விளையாட்டு இது, நல்லா இருக்கு. சின்ன சார், பாத்துட்டே இருங்க, உங்க அக்கல்ல கட்டிதான் வரப்போகுது. நீங்க தான் ஏழையா இருந்தாலும் நல்லவன் நல்லவன் மெச்சுண்டே. என்னடி சொல்ற?
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லவன்னு சொன்னே லோலியோ, அவளை போலீஸ் விபச்சார கேஸ்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாளா? ஐயோ ஆமாமா, மூணு பேர் கூட இருந்தாளா, இவளா சேர்ந்து ஒன்னா ஒரே ரூம்ல தங்கியிருக்கா தெரியுமா? உண்மையாவே சொல்றேன். பின்ன உண்மை இல்லாம? ஆமா, நான் ஒரு ரெண்டு வார்த்தை தப்பா பேசினா உடனே கோச்சுக்குவேன். இப்ப பாருங்க, உங்க ரெண்டாவது மாட்டு போன் என்ன செஞ்சா, நம்ம குடும்ப மனத்தையே வாங்கிட்டா. இதெல்லாம் உங்க மாமாவுக்கு தெரியுமா? அவருக்கு தெரியுமோ இல்ல தெரியாதோ அது எனக்கு தெரியாது. ஆனா உங்க மருமக சீதாவை வெளியே கொண்டு வந்தது யார் தெரியுமோனா, உங்க பிள்ளையாண்டா. யாரு பரந்தாமனா? அவர் ஒன்னும் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் தலையிட மாட்டார். இந்த கோகுல் தம்பி தான் ஆத்துக்காரிக்காக போலீஸ்காரரோட கை கால எல்லாம் விழுந்து வெளியே கொண்டு வந்திருக்கார். ஆமா. என்னமா யோசிக்கிறீ, அழாதீங்க, பேசாம சீதாவை அத்து விட்டுருங்க. வாங்கம்மா போலாம். கொஞ்சம் இருடி முருகா, நான் என்ன பாவம் பண்ணேன், என் பிள்ளையோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு முருகா. அம்மா போற வரவாலாம் நம்மள ஒரு மாதிரி பாக்குறா, எழுந்துருங்க. பார்த்தா பாக்கட்டும். வாங்கம்மா போலாம், எழுந்துருங்க. நான் வரல.